கட்டுக்கிறபடியே ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று வேறுபட்டு பரிசுத்த வாழ்வு செய்ய நம்மை அர்ப்பணித்து வாழுகின்றோம். அந்த நிலையில் தொடர்ந்து நாம் நம்முடைய அந்த இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவரை சந்திப்பது நம்முடைய முக்கிய இலக்காக இருக்கிறது. அதற்கு ஆயத்தமாகிற விஷயத்தில் நாம் பூரணமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பூரணமாகிறது, அதிலே வேதத்திலே சில காரியங்களில் குறிப்பாக நாம் பூரணமாக வேண்டியதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றை நாம் தியானிக்கலாம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 6:3 நாம் வாசிப்போம். எபிரேயர் 6:3. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அஸ்திபாரம் அடிப்படையான காரியங்கள், அதையே மறுபடி நாம் சொல்லிக்கொண்டும் அதையே செய்து கொண்டும் இருக்கிறவர்களாய் காணப்படாதபடி அதை நாம் முடித்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்குள் கடந்து செல்வோம். ஒரு வீட்டை கட்டும் பொழுது அஸ்திபாரத்தை போட்டோம், திரும்ப திரும்ப அந்த அஸ்திபாரத்திலேயே குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அதையே திரும்ப திரும்ப சீர் செய்து கட்டி கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளும் அடுத்தது நிலை வைத்து மேலே கட்டுமானத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் எப்படி இருக்கும்? அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்தவ வாழ்விலே அஸ்திபார உபதேசங்கள் அது படிப்படியாய் போட்டு முடித்து உடனே அடுத்த கட்டம் பூரணமாகுதல் என்கிற அடுத்த கட்டுமான பணிக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் எப்பொழுது பார்த்தாலும் இந்த அஸ்திபாரத்திலேயே தான் நிற்கிறது, இன்னும் மேலே கட்டுமான பணி தொடங்குதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அதையே திரும்ப திரும்ப அதையே செப்பனிட்டு கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது, அதுவே சரியில்லை. அதனால் அந்த அஸ்திபாரத்தை கரெக்டாக போட்டுட்டு அடுத்தது பூரணமாகுதலுக்கு நேராக என்ன செய்ய கடவோம்? போக கடவோம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இதில் ஒன்று, மத்தேயு 5:48 இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை முதலாவது பார்ப்போம். வாசியுங்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ பூரணமடைய வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தில் முதலாவது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். குணத்திலே பூரணம், குணத்திலே பூரணமாக வேண்டும். அதற்கு அவர் சொல்லுகிறது, உங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறார். அந்த குணத்தின் விஷயத்தில் அவர் முழு பூரணராக எந்த ஒரு குறைபாடு இல்லாதவராக இருக்கிறார். நிறைவான நற்குணங்கள், பூரண சற்குணம் பிதாவினிடத்திலே இருக்கிறது, அவரை போல நீங்களும் ஆகுங்கள் என்று சொன்னார். அப்போ அது ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு லெக்காக கோலாக இருக்கிறது. ஓ, பிதாவை போல. இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு நாம் நம்முடைய குணத்திலும் முன்னேற முடியும், அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நம்மை படைத்த தேவன் எப்படி பூரண சற்குணராக இருக்கிறாரோ அதுபோல அந்த அளவுக்கு நீங்களும் வளருங்கள் என்று வாசலை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். குணம், நம்முடைய குணங்களிலே ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி, வளர்ச்சி, முதிர்ச்சி, பக்குவம், பரிபூரணம் உண்டாக வேண்டியது அவசியம். குணம் அதிலே இன்னும் கொஞ்சம் கூட பாயிண்ட் பண்ணி வருவோம். கொலோசேயர் 3:14 வாசியுங்கள். எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு குணம், முக்கிய குணம் அன்பு. அன்பு பல காரியங்களிலே பூரணமடைய வேண்டும். அடுத்து மத்தேயு 5:8 இயேசு சொன்னார், அதிலே முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய ஏரியா குணம், குணாதிசயங்கள், அந்த ஏரியாவில் கவனம் செலுத்துங்கள். அதிலே ஒரு குணம், என்ன குணம்? அன்பு. இந்த அன்பு என்பது
எல்லா நற்குணங்களுக்கும் ஒரு பேஸாக இருக்கக்கூடிய ஒரு குணம். அநேக குணங்கள் இருக்கின்றன, அதில் அன்பு என்பது முக்கியமான குணம். அது மட்டுமல்ல, இந்த அன்பு என்கிற அந்த அடிப்படையில் தான், அதன் மேல் தான் மற்றும் பல நல்ல குணங்கள் எழும்ப முடியும். ஆகவே அன்பு என்பது பூரண சர்க்குணத்தினுடைய ஒரு கட்டு என்று சொல்லுகிறார். ஒரு 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 கட்டுன்னு சொன்னால் நிறைய பொருளை சேர்த்து வச்சு ஒரு கட்டு கட்டுவோம், ஒரு ஒரு பேக்கெட் பண்ணுவோம், அல்ல ஒரு பார்சல் பண்ணுவோம், ஒரு டை பண்ணுவோம், கட்டு போடுவோம். அதே மாதிரி அநேக நற்குணங்களுடைய ஒரு கட்டு தான் இந்த அன்பு என்று சொல்லுகிற அழகான குணம். எனவே பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது இன்றைக்கு நம்முடைய படிப்பு அன்பு. இந்த அன்பிலே எப்படி பூரணப்படுவது? அதில் மூன்று காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி அன்பு என்கிறதான இந்த அடிப்படை குணத்திலே, இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அந்த குணத்திலே எப்படி நாம் வளருவது, அந்த பூரணத்தை எப்படி அடைவது? அதில் ஒன்றாவது 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். அப்ப யாரிடத்தில் அன்பு பூரணப்படும்? தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் அவருடைய அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் வசனத்தை தேடுகிறீர்கள் போல இருக்கிறது. 1 யோவான் 2:5. தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்திலே அவருடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும். எனவே அன்பு பூரணப்பட வேண்டுமென்றால், அன்பிலே வளர்ந்து முதிர்ந்து பக்குவப்பட்டு ஒரு பூரணதையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய வழி, அந்த அன்பிலே பூரணப்படுவது. சில வேளை நாம் யோசிப்போம், ஐயோ என்னால் நினைத்த அளவு அன்பு கூற முடியவில்லையே, என்னை பகைக்கிறவர்களை என்னால் நேசிக்க முடியவில்லையே, என்னை பற்றி தவறாக அவதூறாக பேசுகிறவர்களை நான் நினைக்கும் பொழுது என்னால் அவர்களை அன்பு கூற முடியவில்லையே என்று அன்பிலே பல குறைகளை நாம் உணர்கிறோம். சிலரை பார்க்கும் பொழுது சிலருடைய நடவடிக்கைகள், சிலருடைய பேச்சுகள், சிலருடைய அந்த சூழ்நிலைகள் நமக்கு இஷ்டப்படவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு நேராக நம்மால் உண்மையாக அன்பு பாராட்ட முடியவில்லை, அன்பிலே குறைகள் இருக்கிறது. எனவே அந்த குறைகள் நிவர்த்தியாகி எப்படி அன்பிலே இன்னும் பூரணத்துக்கு நேராய் போகிறது? அதுக்கு தான் ஒரு வழி, தேவனுடைய வசனத்தை நன்றாக படித்து கை கொள்ள வேண்டுமா. தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நாம் கை கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அன்பு நம்மிலே பூரணப்படும் என்று சொல்லுகிறார். அந்த தேவ அன்பிலே நாம் வளர்ந்து ஒரு பூர்ணமான நிலைக்கு கடந்து செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம், வசனத்தை கை கொள்ளுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாம் அதிகமான அளவு வாசிப்பது மிக முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். வசனத்தை 4 விதமாக நாம் உட்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2:3 சொல்லியிருக்கிறது, ஒரு குழந்தை எப்படி பாலை குடிக்குமோ அதுபோல வசனமாகிய ஞான திருவசனமாகிய ஞானப்பாலை, களங்கமில்லாத ஞானப்பாலை என்ன செய்ய வேண்டும்? பருகணும். அது பைபிள் ரீடிங், வாசிக்கிறது. குழந்தை மடக் மடக்குன்னு குடிக்கிறது மாதிரி நாமளும் வரிசையாக வாசிக்கணும். எவ்வளவு வசனத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நிறைய பிரயோஜனங்களை கொண்டு வரும். ஒரு பிரயோஜனம், அன்பிலே அது நம்மை வளர்த்தும். ஹல்லேலூயா. வசனம் படிக்கிறது நிறைய பிரயோஜனத்தை கொண்டுது. ஞானத்தை கொடுக்கிறது, தெளிவை கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது, வழிகாட்டுதலை தருகிறது, தெய்வீக காரியங்களை புரிந்து கொள்ள வைக்கிறது. வசனத்தை படிக்கிறவர்களிடத்துல அநேக ஆசீர்வாதம், இதுக்கு மேலே நிறைய ஆசீர்வாதங்கள் பைபிளில் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கு வசனத்தை படிக்கிறவங்களுக்கு. நாம் இன்றைக்கு நம்முடைய இதில் படிக்கும் பொழுது வசனத்தை அதிகமாய் வாசிக்க வாசிக்க உண்மையிலே அந்த தேவனுடைய அன்பும் நமக்குள்ளே என்ன செய்யும்? வளரும். வசனத்தை வாசிப்பது, இனி வாசிக்கிற வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களையாவது தியானிப்பது. சங்கீதம் 19:9-10 பார்க்கிறோம், அவருடைய வசனம் தேனிலும் தெளி தேனிலும் அதிக மதுரமானது. ஸோ தேனை எப்படி சாப்பிடணும்? தொட்டு தொட்டு தான் ருசி பார்க்கணும், மடக் மடக்குன்னு குடிக்க முடியாது. மடக் மடக்குன்று வாசிக்கிறது ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் அதிலே ஒரு சில வசனங்களையாகிலும் அதை ஆழமாக தியானிப்பது, தொட்டு ருசி பார்க்கிற தேனை போல தொட்டு தொட்டு அது அதுக்குள்ள என்ன சொல்லி இருக்கிறது, யாரிடத்தில் சொல்லி இருக்கிறது, யார் சொன்னது, எப்பொழுது சொன்னது, எதற்காக சொன்னது, அது எனக்கு என்ன சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பல கேள்விகளை அந்த வசனத்துக்கு நேராய் நீங்கள் அனுப்புவீர்கள் என்றால் அந்த வசனத்துக்குள்ளந்தே அந்த கேள்விகளுக்கு பதில் வரும். அதுதான் தியானம். அது அந்த வசனத்துடைய ஒரு நல்ல உள்ளே இருக்கிற கருத்தை, வெளிச்சத்தை அழகாக நமக்கு கொண்டு வரும். ஒருவேளை நிறைய வசனத்தை வாசித்து எல்லா வசனத்தையும் இப்படி நாம தியானித்துக் கொள்ள முடியாது. அன்றைக்கு ஒரு சில வசனங்களை, அந்த வசனங்களை கொஞ்சம் கூட திரும்ப திரும்ப வாசித்து, நான் சொன்னது போல சில கேள்வி போடுங்க, இது யார் பேசியிருக்கிறா, யாரிடத்தில் பேசப்பட்டிருக்கிறது, எதற்காக, என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, எந்த கான்டெக்ஸ்ட்ல, எந்த ஒரு சூழ்நிலை பின்னணியத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, அது முக்கியமானது. இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, இப்படி நாம சில கேள்விகளை அங்க தூக்கி போடும் பொழுது அதுதான் தியானம். தியானம் இப்படி நாம டெய்லி ஒரு சில வசனங்களை ஆகிலும் தியானிக்கணும். வாசிக்கிறதெல்லாம் நினைவில் தங்காது, ஆனா அது நிறைய பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது, ஆனா எல்லாம் நினைவில் நிற்காது. அதே வேளையிலே தியானிக்கிற வசனத்தை பொறுத்த மட்டிலே நிச்சயமாய் நினைவில் நிற்கும், அது சீக்கிரமாய் நம்மை விட்டு போகாது. ஒரு தடவை அதை நல்லா நம்ம அதை தியானித்து உள்ளே எடுத்து விட்டோம் என்றால் அது நம்முடைய காலம் முழுவதற்கும் நமக்கு அடிக்கடி அது நினைவுக்கு வரும். அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அந்த வசனத்தினுடைய வெளிச்சம், அந்த கருத்து நமக்கு ரொம்ப பிரயோஜனத்தை கொண்டு வரும். எனவே தேனை போல ருசிக்கணும். அடுத்தது மத்தேயு 4:4 இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அது எதை காட்டுகிறதுன்னா டெய்லி சாப்பாடு, டெய்லி ஆகாரம், அனுதின அப்பம். வசனத்தை வந்து அனுதின அப்பமாக சாப்பிடணும். என்னைக்கோ ஒரு நாள் மட்டும் தியானித்துட்டு இனி சில நாட்கள் பைபிளை வாசிக்காம தியானிக்காம விட்டுட்டு பிறகு ஒரு நாள் ஆசு அல்லது வாய்ப்பு ஒரு சந்தோஷம் வரும்போது வாசிக்கிறது, இப்படி ஒரு ஒழுங்கீனமான பழக்கம் இருக்கக்கூடாது. ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையிலே தினந்தோறும் இந்த வசனமாகிய ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்க வேண்டும். புறம்பான மனுஷனுக்கு டெய்லி 3 தவறாமல் சமைத்து புசித்து கொண்டே இருக்கிறோம். அதுபோலவே இந்த உள்ளான மனிதனுக்கும் கட்டாயமாக இந்த ஆவிக்குரிய ஆகாரமாகிய வசனத்தை டெய்லி வாசிக்கணும். அப்பதான் உள்ளான மனுஷன் பலனாக இருப்பான். அது டெய்லி இந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை காட்டுகிறது. அதோடு கூட எபிரேயர் 5:12-14 படிக்கும் பொழுது அங்கே சொல்லியிருக்கிறது, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள், உங்களுக்கே நாங்கள் இப்பொழுது பாலபாடத்தை கற்றுத்தர வேண்டியதாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு நீங்கள் கடினமான ஆகாரத்தை புசிக்கக்கூடிய திராணி இல்லாமல் இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், வசனத்தின் ஆழங்களுக்குள் கடந்து செல்கிற ஒரு அனுபவம். கடினமான ஆகாரம் அது சமைத்து தான் புசிக்க முடியும், பச்சையாக எடுத்து கடிக்க முடியாது. இறைச்சி இருக்கிறது, இறைச்சியை பச்சையாக சாப்பிட முடியுமா? பக்குவத்தோடு சமைத்து தான் சாப்பிட முடியும். அது கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் பிரயாசம் உண்டு, கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். இதே போல இந்த வசனத்தை, ஒரு வசனம் பைபிளில் சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு ஜோடாக இன்னொரு வசனம் இருக்கிறது. அந்த ஜோடு வசனங்களை ஆவியானவர் நமக்கு கோர்த்து தருகிறார், ஒன்று ஒன்று ஜோடு சேர்த்து தருகிறார். அதை சேர்த்து இணைத்து நாம் கொஞ்சம் தியானித்து படிக்கும் பொழுதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து நமக்கு தெளிவாகிறது. எங்கேயோ ஒன்றை மட்டும் நினைத்து போனால் சில வேளை வழி தப்பி போவோம், பைபிளுடைய மைய கருத்திலிருந்து விலகி சென்று விடுவோம். ஒவ்வொரு இதை மட்டும் பிடிச்சிட்டு இப்படி சொல்லியிருக்கானால் எப்படி நடக்கிறேன், அவன் முழு பைபிளில் என்ன சொல்லியிருக்கு என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் கொஞ்சம் சமைக்கிறது மாதிரி, அந்த பொருளும் இந்த பொருளும் எல்லா பொருளும் சேர்த்து போட்டு சமைத்து பக்குவப்படுத்தி சாப்பிடுகிறது போல பைபிளில் இதை குறித்து இங்கே என்ன சொல்லியிருக்கு, அங்கே என்ன சொல்லியிருக்கிறது, அங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று வசனங்களை கோர்த்து அதை புரிந்து கொண்டு அப்போ அழகாக புரியும், ஓஹோ இப்படி சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வசனங்களை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கிறது. அதை ரெண்டு பக்கமும் கோர்த்து படிக்கணும். உங்களுக்கு ஒரு சில உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமத்திலே சொல்லியிருக்கு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று, யாக்கோபிலே சொல்லியிருக்கு தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு வசனத்தை பிடிச்சிட்டு நிற்கலாம்,
ஒருத்தர் சொல்லலாம், ஆஹ், தேவன் சோதிக்கவே மாட்டார், சோதிக்கவே மாட்டார்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னொருத்தர் சொல்லுவாரு, இல்லை, தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எல்லாரையும் சோதிப்பார், தேவன் சோதனைக்காரராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலாம். இப்படி ஒரு பக்கம் பிடிச்சா ஒரு பக்கம் பேசிக்கொண்டே நிற்கலாம். அப்போ ரெண்டு பக்கத்தையும் பார்க்கும் பொழுது, ஓ, இது எதற்காக சொல்லியிருக்கு, இது எதற்காக சொல்லியிருக்கு. அப்படி ஆவியானவருடைய அந்த ஞானத்தோடு, ஆவியானவர் தருகிற ஞானத்தோடு அதை பகுத்து படிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்வோம். தேவன் ஒரு பரீட்சை வைத்து ஜெயம் கொள்ளும்படி சோதிக்கிறார். சாத்தானோ வீழ்ச்சியடைய விழத்தள்ளும்படி அவன் சோதிக்கிறான். பொல்லாங்கனுடைய சோதனை, டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன், டெஸ்ட் பிள்ளைகளுக்கெல்லாம் வைத்து பரீட்சை நடத்தி பாஸ் பண்ணி விடுகிறார்கள். அது என்ன நோக்கம்? ப்ரமோஷன் ஆகணும், பிள்ளைகள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கடந்து போகணும். டெம்டேஷன் என்பது என்ன? சோதித்து எப்படியாயிலும் விழத்தள்ளணும். இதுதான் வித்தியாசம். அப்போ தேவன் நம்மை சோதித்து விழத்தள்ளுகிறவர் அல்ல. தேவன் நமக்கு சில அழகான சோதனைகளை தந்து அதிலிருந்து நம்மை உயர்த்தி கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. இது போல அநேகம் இருக்கிறது, கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். இந்த ரெண்டு வசனத்தையும் சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறது? ஒருவர் சொல்ல, கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. இன்னொருத்தர் சொல்ல, இல்லை இல்லை, அப்படி சொல்ல முடியாது, கர்த்தர் வந்து யாக்கோபை நேசித்தாராம், ஏசாவை என்ன செய்தாராம், வெறுத்தாராம், அப்போ ஒரு பட்சபாதம் இருக்குல்ல, இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம் முழு பைபிளை கர்த்தோடு படிக்கும் பொழுது, இதற்குரிய வசனங்கள் எல்லாம் அதை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் யாக்கோபு ஏசா என்பவர்களை குறித்து அவருக்கு முன்னமே தெரியும். ஒருவன் உருவாகிறதற்கு முன்னமே முக்காலங்களையும் அறிந்திருக்கிறார் தேவன், அவனுடைய எல்லாம் அறிந்திருக்கிறார். நாளை நடப்பது என்ன என்ன ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அவர் பார்த்து தான் ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தைகளை சொல்லுவார். அதனால பட்சபாதத்தோடு சொல்லுகிறது அல்ல, வரப்போகும் சூழ்நிலைகளை அறிந்து அவர் தெளிவாக சொல்லுகிறது. இன்னொன்று, பாவம் செய்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய மகத்தான வழியை விட்டு விலகி போகிறவர்கள், இவர்களிடத்தில்தான் அவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறேன்னு சொல்லுகிறார். மனுஷனை வெறுக்கிறதில்ல, அவர்களுடைய கிரியைகளை நிமித்தமாகத்தான் அந்த வெறுப்புகள் வருகிறது. ஆனால் அவைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. இப்படி ஒரு வசனம் ஒருபோதும் பொய்யாய் இருக்காது. அதனுடைய கருத்து நமக்கு ஒரு வசனத்தை மட்டும் படிக்கும் பொழுது தெளிவாய் புரியாது, முழுவதும் ஜோடு சேர்த்து படிக்கும் பொழுது அதனுடைய கருத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? புரிய முடியும். ஆகவே இது ரொம்ப முக்கியம். சமைத்து சாப்பிடுகிறது, கடினமான ஆகாரத்தை சாப்பிடுகிறது, இது அநேகர் செய்வதில்லை. அதனாலதான் எபிரேய நிருபக்காரர் சொல்றார், நீங்கள் எல்லாம் எத்தனை வருடம் ஆயிற்று கிறிஸ்துவுக்குள் வந்து, அப்ப காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாரும் போதகர்களா இருக்க வேண்டும். எப்படி போதகர்களா இருக்க வேண்டும் சொல்றாரு? அப்போ எல்லாரும் பாஸ்டர்ஸ் ஆயிட்டா பிறகு விசுவாசிகளை வேண்டாமா உலகத்தில்? உலகத்தில் உள்ள காரியங்கள் செய்து நாட்டை முன்னேற்ற வேண்டாமா? சமுதாயம் முன்னேற வேண்டாமா? மனுஷன் வாழ வேண்டாமா? எல்லாரும் பிரசங்கம் மட்டும் பண்ணி கொண்டு இருந்தா போதுமா? அப்படி அல்ல. எல்லாரும் போதிக்கிறவன் சொன்னா என்ன? பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கு போதிக்கணும். இந்த போதனை என்பது வேற, டீச்சிங். டீச்சிங் என்பது எல்லாரிடத்திலும் வெளிப்படணும், எனக்கு தெரிந்ததை நான் இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதான் அந்த போதனை என்று சொல்லுவது. போதனை என்பது போதகர் என்கிற டெசிக்னேஷன் வேற, பாஸ்டர், பாஸ்டர் என்கிற டெசிக்னேஷன் முக்கியமா, ஷெப்பர்ட், மேய்ப்பன், சபையினுடைய மேய்ப்பன், அது வேற. ஆனா இந்த போதகம் பண்ணுகிறது என்பது எல்லாருமே செய்ய வேண்டிய காரியம். எனக்கு எது தெரிந்ததோ அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு கர்த்தர் எதை காண்பித்தாரோ, எதை கற்றுக் கொடுத்தாரோ, அதை என் பிள்ளைகளுக்கு செய்ய சொல்ல வேண்டியது ஒரு பெற்றாருடைய கட்டாயமான கடமை. நான் தெரிந்ததை, தெய்வீக காரியத்தில் எனக்கு தெரிந்ததை என் பிள்ளைகளுக்கு நான் போதிக்கவில்லை என்று சொன்னால் நான் பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என் கீழே இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது கண்டிப்பாக என் நண்பர்களுக்கு நான் சொல்லலாம். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலான அந்த போதனைகளை, ஒருவேளை இது போல எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம பேசணும், கூட்டி வைத்து பேசணும், அப்படி அல்ல, சும்மா பேசலாம், சம்பாஷணையில் பேசலாம், சாதா பேச்சுவார்த்தையில் பேசலாம். இதெல்லாம் இந்த போதனைகள் கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். அதில் நாம் இந்த வசனங்களை அதிகமாய் படிக்கிறவர்களாக, அங்கும் இங்கும் ஜோடு சேர்த்து படிக்கிறவர்களாக இருந்தால் கட்டாயமாக அந்த வசனத்தின் அறிவு வளர்ந்து கொண்டே வரும். இந்த சமுதாயத்திலே, இந்த ஜெனரேஷனில், இந்த தலைமுறையிலே வசனத்தினுடைய அந்த அறிவு வந்து வளர்ந்து கொண்டே வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேச வேண்டும்,
போதிக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலேயே அந்த வசனம் உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்பட வேண்டும். அப்பொழுது அந்த வசனத்தினுடைய அறிவு வளர்ந்து கொண்டே வரும். வசனத்தினுடைய வியாக்கியானங்கள் வந்து கொண்டிருக்கும், வெளிப்பாடுகள் வந்து கொண்டிருக்கும். அது அநேகருடைய வாழ்க்கையை தெய்வீகத்துக்கு நேராய், பரிசுத்தத்துக்கு நேராய் உயர்த்தி கொண்டே இருக்கும். ஹலலூயா. இந்த அனுபவங்களிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கரெக்டாக நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது அன்பு ஆட்டோமேட்டிக்காக தேவ அன்பு, அந்த அன்பின் அழகான குணம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம முன்னை காட்டிலும் இன்னும் மற்றவர்களை நேசிக்க முடியும். நேசிக்க முடியாத சூழ்நிலைகளிலும் முன்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்க முடியும். அதில் வளர்ந்து கொண்டிருப்போம், நமக்கே அது தெரியும். வசனத்தை பயன்படுத்துகிற அனுபவத்தில் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசையர் 1:25-26 வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். என்ன செய்ய வேண்டுமா? ஆதி காலங்கள் முதலே இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். வசனத்தை வாசிக்க எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தேவ வசனத்தினுடைய ரகசியங்கள் இருக்கிறது. அதை கர்த்தர் ஆதிகாலம் முழுவதும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்தவைகளை அப்படியே பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றார். அதை பூரணமாய் தெரியப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனானேன்னு சொல்லுகிறார். இப்போ ஊழியக்காரர்களுடைய முக்கியமான ஒரு காரியமும் இந்த வசனத்தினுடைய ரகசியத்தை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வர முடியும் என்பதை நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதிலே ஊழியக்காரர்களுடைய முக்கிய போதனை அது ஆசாரியனுடைய உதடுகளில் வேதத்தை என்ன செய்வாங்க, தேடுவார். வேதத்தை போதிக்கிறது நம்முடைய மிக முக்கியமான வேலை. வேதத்தை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படி அல்ல, அதோடைய இன்னும் இன்னும் என்ன சொல்லுது, அதோடைய ரகசியம் என்ன என்று நாம் அதிகமாக அந்த வேதத்துக்குள் போய் ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட படித்து 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 ஆவியானவர் தருகிற ஞானத்துப்படி அதை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ சபை என்பதனுடைய ஒரு நோக்கமும் ஊழியக்காரன் என்பதுடைய காரியமும் இதில் வருது. சபையிலும் வசனத்திற்கு முதலிடம், நல்ல போதனைகள் தெளிவான வெளிப்பாடுகள் உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஊழியக்காரருடைய முக்கிய வேலையும் வசனத்தை தெளிவாய் ஆழமாக எடுத்து எடுத்து கொடுக்க வேண்டியது வேலை. இது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒன்று, நாம் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நான் சொன்னேன், அங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனம் ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு ஒரு சைட்லே நம்ம சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் ஆவியானுடைய கிருபையினால ஜோடு சேர்த்து படிக்கணும். இந்த ஜோடு சேர்த்து படிக்கிறதுக்கும் இந்த ரெகுலரான பைபிள் ரீடிங் ரொம்ப முக்கியம். வரிசையாக வாசிக்கிற பழக்கம் இருந்தால் தான் இங்கே ஒரு வசனத்தை நம்ம வாசித்த உடனே நம்முடைய நினைவுக்குள்ளே இருக்கிறது வெளியே வரும். அங்கே அன்றைக்கு கொண்டு அப்படி வாசித்தனே, ஆதியாகமம் பக்கத்தில் வாசித்தனே, உடனே அதை எடுத்து தேடி பார்த்தா இதுக்கு தொடர்பு அங்கே என்ன செய்யும், கிடைக்கும். அதனால் இது இந்த நாலு டைப்பும் நமக்குள்ளே இருக்கணும். வரிசையான வேத வாசிப்பு இருக்கணும், டெய்லி ஒரு தியானம் பண்ணுறது இருக்கணும், டெய்லியும் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும், அப்புறம் சிலதை டைம் எடுத்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு தலைப்பு எடுத்து அதில் படிக்கிற ஒரு பழக்கம். இந்த நாலு பழக்கமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் கட்டாயமாக இந்த வசனத்தினுடைய ரகசியங்கள் உங்கள் மூலமாக வெளிவர தொடங்கிவிடும். ஹலலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொன்று, இந்த வசனங்களை படிக்கும் பொழுதும் வெறும் ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கக்கூடாது. அப்படியும் இருக்கு, வசனத்தில் அப்படி எழுதிட்டே வருது வசனம், ஒரு வார்த்தை அதை மட்டும் தூக்கி கொண்டு நிற்கக்கூடாது. சிலெல்லாம் அப்படி தான் சொல்வார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்நிய பாஷைகள் சபையிலே பேச வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்நிய பாஷை சபையில் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படையாக பேசக்கூடாது, அவரவர் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளணும்னு பெரிய பெரிய சபைகள் பல பெரிய இதுகளில் சொல்கிறாங்க. ஒரு வேர்டை எடுத்துக்கிறாங்க. அந்த ஏன் அதை பவுல் சொன்னார், எதுக்காக சொன்னார், அது முழுதும் பார்க்கணும். அன்றைக்கு கொரிந்து சபை, கொரிந்து சபை ஆரம்பத்திலே சொல்லுது 1 கொரிந்தியர் 1
ஏழுல சொல்லுது, அது யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை என்று சொல்லியிருக்கு. அப்போ எல்லா வரங்களும் அந்த சபையில் இருக்கு. எல்லா சபையிலையும் அப்படி இல்லை. குறுந்து சபையில் எல்லா வரங்களும் கிரிய செய்கிறது. விசுவாசிகளுக்குள் பயங்கரமான வரங்கள். அதனால தான் குறுந்தியருக்கு 12 அதிகாரத்தில் அவர் வரங்களை பற்றி ஒரு ஸ்டடி எழுதுகிறார். மற்ற சபைகளுக்கு எழுதலை, இவங்களுக்கு புரியும் சொன்னா. ஏன்னா அந்த வரங்கள் எல்லாம் இங்கே கிரிய செய்து கொண்டிருக்கு, சொன்னால் தெரியும் ஓஹோ இதான் இந்த வரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எழுதுறார். எழுதிவிட்டு 14 அதிகாரத்தில் வரும்பொழுது சொல்கிறாரு, நீங்கள் எல்லா வரங்களும் உங்களுக்குள் கிரிய செய்கிறதுனால ஒருத்தர் திகசம் சொல்லிட்டு இருக்க, ஒருத்தர் அந்நிய பாஷை சொல்கிற, ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுற, ஒருத்தர் குணமாக்கிட்டு இருக்கிற, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறியே, ஒரு கண்ட்ரோல் இருக்கட்டும், கண்ட்ரோல் இருக்கட்டும். அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருமே நல்ல வரங்கள் இங்கே வெளிப்படுது. அப்போ வெறுமையாக அந்நிய பாஷைகளை மட்டும் பேசாமல் அந்த அந்நிய பாஷைக்கு இப்போ வியாக்கியான வரம் இருக்கிறதே, அப்போ வியாக்கியான பண்ணுங்க. பண்ணும் பொழுது அந்த அந்நிய பாஷையோட அர்த்தம் வெளிப்படும். அந்த வியாக்கியான வரமும் இருக்கிறதுனால அதனால சொல்ற, நீ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தன் சொல்றேன் யாருக்கு புரியும், குழப்பமா இருக்குது. அதனால ஒருத்தன் சொல்லும் பொழுது அடுத்தவர் பொறுத்துருங்க. ஒருத்தர் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க ஆவி உங்களுக்கு இருக்கிறது, உங்களுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கிறது. நீங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் டைம் பிந்தி சொல்லலாம், அடுத்தவர் சொல்லி முடிக்கட்டும். அப்போ ஒருத்தர் சொல்லுவதை எல்லாரும் கேட்கட்டு, அது முடிச்சப்புறம் அடுத்தவர் சொல்லு. இப்படி ரெகுலேட் பண்ணுறார். அப்படி ரெகுலேட் பண்ணும்பொழுது தான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் போட்டு சத்தமாக அந்நிய பாஷைகளை மட்டும் பேசிகிட்டு இருக்காதீங்க, இங்கே வரும்போது வியாக்கியானம் பண்ணுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ரைட், அந்த நோக்கம். அதே வேளையில் சரியான வரங்கள் கிரியையே செய்யலை. அப்படி இருக்கும் பொழுது அந்த சபையில் எழும்பி நின்று கொண்டு, ஒருத்தரும் அந்நிய பாஷை சபையில் பேசிடாதீங்க அப்படி சொன்னால் இருக்கிற தீயையும் அணைக்கிறோம். யாருமே அப்புறம் அந்நிய பாஷை சபையிலே பேச மாட்டாங்க. சபையிலே பேச மாட்டாங்கன்னா வீட்டிலே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்படி போகுது அநேக இடங்கள். கடைசியில் பார்த்தா அந்த ஆராதனைகளிலே அந்நிய பாஷையே பேசுறது கிடையாது. அப்போ இங்கே பேசாமல், இங்கே பெற்றுக்கொள்ளாமல் எப்படி வீட்டில் பேச முடியும், புதுசாக வருகிறால் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள முடியும்? சபையிலே அதற்கு இடம் கொடுத்து ஊக்கப்படுத்தும் பொழுது ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்றால் கொஞ்சம் கூட பலன் கொள்ளுகிறார்கள். வீட்டில் போய் தனி ஜபத்திலும் அந்த பலன் வருகிறது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை புரியணும். ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்து வைத்து கொண்டு இன்றைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசுறத சபையில் அலோ பண்ணாமல் அப்படியே ஆவியானுடைய கிரியையே அங்கே தடைபட்டு போகிறத பார்க்குறோம். ஜனங்கள் ஃப்ரீயாக வர்ஷிப் பண்ணுறது கிடையாது. அதனால் இது மட்டுமல்ல, எங்கும் ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு வாலை பிடிச்சிட்டு ஒரு தலையை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. ஒரு தலை இருந்தால் அதுக்கு ஒரு வால் இருக்கும், ஒரு வால் கண்டால் அதுக்கு ஒரு தலை இருக்கும். அதை புரிஞ்சிட்டு நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி செய்யணும். அப்போ அதுக்கு என்ன, ஒரு வேர்டை மட்டும் எடுத்து அதுதான் சொல்லி ஸ்தாபிக்காதீங்க. அந்த சென்டென்ஸை பாருங்க. ஒரு வேர்டு இருந்தால் வேர்டுக்கு என்ன இருக்குது, ஒரு வார்த்தை இருந்தால் வார்த்தைக்கு ஒரு வாக்கியம், வாக்கியம் தானே சென்டென்ஸ், சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸை படிக்கணும். இந்த வேர்டு எந்த சென்டென்ஸில் என்ன வாக்கியத்தில் சொல்லியிருக்கு, அதை படிக்கும்போது கொஞ்சம் கூட அதில் ஒரு விளக்கம் கிடைக்கும். சென்டென்ஸ். இனி அந்த சென்டென்ஸை படிக்கும் பொழுது அடுத்தது ஒரு பேராகிராஃப் இருக்குது, பத்தி அப்படி சொல்லுவோம் தமிழில், பத்தி. ஒரு சென்டென்ஸை மட்டும் படித்தாலும் சரியாக விளங்காது. அந்த சென்டென்ஸ் வந்து எந்த பேராகிராஃபில் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த பேராகிராஃபை படிக்கும் பொழுது நிறைய கமா வரும், ஃபுல் ஸ்டாப் வரும், செமிகோலன் வரும், பங்க்சுவேஷன். இதையும் கொஞ்சம் என்ன செய்யணும், பார்க்கணும். எந்த இடத்துல கொண்டு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு, அப்போ முற்றுப்புள்ளி வச்சதில் அடுத்த வாக்கியம் தொடங்குது. எதில் முற்றுப்புள்ளி வைக்காமல் கமா போட்டு போட்டு போகுது, அப்போ அந்த வாக்கியம் முடியலை, அங்கே தொடர்ச்சி போயிட்டே இருக்குது. இதை பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணமானாலும் அதை திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அடிக்கடி பலர் செய்கிற ஒரு தவறு, எபேசியர் 5 அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 இருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள், ஒரு பேராகிராஃப். அது எதில் போய் முடியுதுன்னு சொல்லுங்கள். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்துக்கு, அது 17 ஃபுல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்டாப். அடுத்தது 18 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் கமா, ஆவியினால் நிறைந்து செமிகோலன், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு கமா, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கமா, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும்
எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து கமா தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஃபுல் ஸ்டாப். அங்கே வந்தால் முடியுது. 18 முதல் 21 வசனம் வரைக்கும் ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு இது ஒரு வாக்கியம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ். கமா கமா போட்டு அங்கே போகுது. ஒரு ஃபுல் ஸ்டாப் எங்கே தான் வந்து முடியுது? ஒரு பெரிய ஒரு வாக்கியம், அது பெரிய வாக்கியம். ஃபுல் ஸ்டாப். அடுத்தது ஆரம்பிக்குது 22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கமா உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஃபுல் ஸ்டாப். அப்போ அந்த ஃபுல் ஸ்டாப் வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பொதுவாக சொல்லி வருகிறார் ஆரம்பத்திலிருந்தே. என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாம் சபையை குறித்து சொல்கிறார். விசுவாசிகள் துன்மார்க்கத்து எதுவான வெறி அல்ல. நமக்கு ஆவியில் நிறையணும், சங்கீதம் பாடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும். இப்படி எல்லாரும் நம்ம விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடு எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். சபையில் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். இப்படி சொன்ன உடனே அவருக்கு நினைவு வருது, சபையிலே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்கிறோமே. அப்போது சபையில் கணவன்மாரும் இருக்கிறார்கள், மனைவிமாரும் இருக்கிறார்கள். உடனே தான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உடனே அடுத்த சென்டென்ஸ் எழுதுகிறார், மனைவிகளே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குது. நான் பொதுவாக எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படினோன்னு சபைக்கு சொல்லும் பொழுது அடுத்து எடுத்து சொல்கிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு, மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு. அப்போ இது அர்த்தம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும்னு சொல்லுது சபையில் பொதுவாக விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கு. அதனால் இதை வச்சுட்டு மனைவிகள் வீட்டில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கு, அதனால் நீரும் எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்று தான் பவுல் உடனே என்ன செய்யிட்டார், எழுதி வச்சார். ஆனால் இன்னைக்கு இதை தலைகளாக பயன்படுத்துகிறார். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, கல்யாண வீட்டில் வாசிக்கணும்னு சொன்னால் 21 வாசிங்கன்னு சொல்லுவார். 21 வாசிக்கலாமா? அது அந்த முதல் வாக்கியத்துக்கு வால், 21 அந்த வாலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வாசிப்பார்கள். எதுக்கு? பெண்களுக்கு பயந்து. அதானே, எதுவும் கோவப்பட்டுறக்கூடாது, என்னவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து இப்படி செய்யக்கூடாது. பைபிளில் என்ன இருக்கோ அதை தைரியமாக நம்ம சொல்லணும். அல்லேலூயா. சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும். ஒரு வாக்கியம்னா அது எங்கே வர நீண்டு போகுது, அதோட அர்த்தமே வித்தியாசப்பட்டுருக்கு பார்த்தீங்களா. அதனால் அந்த அந்த புள்ளி வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நாம் படித்தால் இன்னும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் அந்த பேராகிராஃப்னு சொன்னனே, ஒவ்வொரு சின்ன குட்டி குட்டி தலைப்பு தலைப்பாக இருக்குது. இப்போல்லாம் சில பைபிள்ஸில் கூட அதுக்கு நமக்கு உதவியாக அப்படியே அடித்து வருது. தமிழ் பைபிளில் கூட சில பைபிளில் அந்த குட்டி தலைப்பு உள்ள போடுறாங்க. இப்போ இதே எபேசியர் 5 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, 1 முதல் 7 வரையிலான வசனங்களை படித்தீங்கன்னா அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இருக்குது. அது 8-14 வரை படித்தீங்கன்னா வெளிச்சத்திலே நடவுங்கள் என்ற தலைப்பு. 15-21 வரை படித்தீங்கன்னா ஞானத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பு. இப்படி குட்டி தலைப்பு நம்ம கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு அந்த பேராகிராஃப் பேராகிராஃப் மாதிரி அதை எடுத்து ஒரு, இப்போ பாருங்கள் அந்த ஒரு கோர்வை வந்துட்டு பார்த்தீங்களா, எபேசியர் 5 சும்மா நம்ம வாசிப்போம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 7 வசனங்கள் பார்த்தா அது வந்து வாக் இன் லவ், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 8-14 வாக் இன் லைட், வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். 15-21 வாக் இன் விஸ்டம், ஞானத்திலே நடந்து கொள்ளுங்கள். நல்லா நமக்கு புரிஞ்சிடும். அப்போ எபேசியர் 5 என்ன இருக்குது? முதல்ல அன்பில் நடக்கணும்னு சொல்லியிருக்கு, அடுத்து வெளிச்சத்தில் நடக்கணும்னு சொல்லியிருக்கு, அடுத்து என்ன சொல்லியிருக்கு? ஞானத்தில் நடக்கணும்னு சொல்லியிருக்கு, அடுத்தது குடும்பத்துக்கான கணவன் மனைவிக்கான ஆலோசனை சொல்லியிருக்கு. நல்ல ஒரு தெளிவு கிடச்சிரும். அப்புறம் எப்போவுமே எபேசியர் 5 வரும்போது டக்குன்னு நமக்கு அது பிடி கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு பிரயோஜனம். அப்போ நம்ம ஒரு வசனத்துக்கு ஒரு கருத்தை எடுக்கும் பொழுதும் இந்த பேக்ரவுண்ட் நமக்கு நிற்கும். இது அன்பை பற்றி சொல்லியிருக்கு, அதிலிருந்து நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இது வெளிச்சத்திலே நடக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி இந்த பேக்ரவுண்ட் இது ரொம்ப பிரயோஜனம். குறிப்பாக நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு, பைபிள் ஸ்டடி எடுக்கிற ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. இதை நம்ம செய்யணும், விசுவாசிகளும் செய்யணும் கண்டிப்பாக. எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பாருங்கள். ஸோ இப்படி பேராகிராஃப், அடுத்தது பேராகிராஃப் மட்டுமல்ல அந்த அந்த புக்கை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த புக் இப்போ வந்து உதாரணமாக இது என்ன எழுதியிருக்கிறது, சரி இது வந்து பிலிப்பியர். அப்போ பிலிப்பியர் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகம், அதுலேயும் சில அர்த்தம் இருக்குது. பிலிப்பியரில் ஒரு காரியம் எழுதும் பொழுது யார் எழுதுனது? முதலாவது அதை நம்ம யோசிக்கிறோம், பவுல் எழுதினார். எந்த சூழ்நிலையில் எழுதினார்? அவர் சிறையில் கட்டப்பட்டிருந்த பொழுது எழுதினார். கொஞ்சம் அந்த புத்தகத்தினுடைய பின்னணி தெரிஞ்சால் இன்னும் அநேக நல்ல பிரயோஜனங்கள் அந்த இதில் என்ன செய்ய நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் கூட ஆழமாய் படிக்கிறவர்களுக்கு
பிரயோஜனப்படும். அதோடு கூட அடுத்தது ஒன்று நம்ம மனசில் நிற்க வேண்டியது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது எப்பொழுதும் நிற்கணும். ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசித்தா அந்த கவனத்தோடு வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது அந்த கவனத்தோடு வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறத அப்படியே நம்ம பின்பற்ற முடியாது, அது நிழல் நிழல். புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறத அப்படியே என்ன செய்யணும், பின்பற்றணும். நிஜம் ஏன் அப்போ பழைய ஏற்பாடு வேணும்? இந்த புதிய ஏற்பாட்டுக்கு சரியான ஒரு புரிந்துணர்வு உண்டாகணும்னா பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து படித்தா தான் புரியும். பழைய ஏற்பாடு என்கிற அடிமரத்திலிருந்து தான் புதிய ஏற்பாடு என்கிற கிளை என்ன செய்திருக்கிறது வந்திரு அல்லது புதுமரம் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத மார்க்கம் அல்லது எபிரேயர்களுடைய அந்த பின்னணியத்திலிருந்து தான் கிறிஸ்து மார்க்கம் உருவாகி வந்தது. இயேசு கிறிஸ்து யூதரிலிருந்து எழுந்து வந்தார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஆபிரகாமின் சந்ததி, ஆனால் நம்முடைய கண்ணோட்டம் கரெக்டாக இருக்கணும். இப்போ உதாரணமாக பழைய ஏற்பாடை நம்ம படித்து அதை ஃபாலோ பண்ண போனோம்னா நிறைய பிரச்சனை ஆகிடும். ஓ, முற்பிதாக்கள் அவர் 4 கல்யாணம் பண்ணார், இவர் 3 கல்யாணம் பண்ணார், அவர் 2 கல்யாணம் பண்ணார், அப்போ என்ன நம்மளுக்கும் செய்யலாமே, நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ யோசிக்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அதை கொஞ்சம் கூட சீர்திருத்தி சொல்லியிருக்கிறார்? இல்லை, அவனவன் தன் தன் மனைவி சொந்த மனைவியும் அவனவன் தன் அவளவள் தன் தன் சொந்த புருஷனை உடையவளாய் இருக்க வேண்டும். பிரிந்து கர்த்தர் இணைத்து மனுஷன் பிரிக்கக்கூடாது, விவாகரத்து செய்யக்கூடாது, எவ்வளோ கிளியராக வந்துட்டு. அப்போ அதை பார்க்கணும். அங்கே கொலை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு, இங்கே வரும்போது கொலை மட்டுமல்ல பகை உன் உள்ளத்தில் இருக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டார். அங்கே விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லியிருக்கு, இங்கே வரும்போது சொல்லிட்டாரு இச்சையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அங்கே சில முக்கியமான காரியங்களுக்கு ஆணையிடலான்னு சொல்லியிருக்கு, ஆணை. இங்கே சொல்லிட்டாரு பரிச்சேதம் சத்தியம் பண்ணாதன்னு சொல்லிட்டார். வானத்தின் பேரிலும் சத்தியம் போடாத, பூமியின் பேரிலும் சத்தியம் போடாத, எது பேர்லையும் சத்தியம் போடாத, உள்ளதை உள்ளதென்று சொல்லு, இல்லதை இல்லதென்று சொல்லு, முடிச்சிரு, சத்தியமும் ஆணையும் போடாதன்னு சொல்கிறாரு. இப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சிலதை அப்டேட் பண்ணுறாரு, சிலதை கொஞ்சம் திருத்தி அமைக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதா புதிய ஏற்பாடு சொல்லியிருக்கிறதா என்கிற கவனத்தோடு அதை படிக்கும் பொழுது நாம் தவறாக போதிக்காமல் வழிவிலகி செல்லாமல் இருக்க அது உதவியாக இருக்கும். இன்னொன்று, கடைசியாக மொத்த பைபிளுடைய கருத்து. மொத்த பைபிளுடைய கருத்து என்ன நமக்கு புரியுது, ஓ இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ பைபிளில் சில காரியம் சேர்க்காது, தெளிவாக எழுதியிருக்காது, அதை உடனே பிடிச்சிட்டு நிற்பார்கள். ஒருத்தர் கேட்டாரா, எங்கே நீங்கள் புகை பிடிக்கக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு, இந்த பீடி சிகரெட். அப்போ அவர் ஞானமுள்ளவர், அவர் சொன்னாரா அதுக்கு பைபிள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, சிகரெட் பாக்கெட்டில் எழுதியிருக்கு பார்த்துக்க. ஆனால் அப்போ பைபிளில் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு எழுதாட்டாலும் நமக்கு முழு பைபிளை படிக்கும்போது தெரியும் ஸ்மோக்கிங் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கருத்து நமக்கு தெரிஞ்சாச்சு, நம்ம சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கெடுக்கக்கூடாது. சரீரம் பரிசுத்தாவி வாழுகின்ற தேவனுடைய ஆலயம், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ நம்மளே புகையை கொண்டு நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டிய சரீரத்தை கெடுத்தா அவரும் கெடுக்கிறாரு, அதனால தான் லங்ஸ் கெட்டு போகுது. எல்லாத்துக்குமே கெட்ட பழக்கம் செய்கிறது எல்லாத்துக்கும் டைரக்ட் கான்சிக்வன்சஸ் இருக்குது, தீமைகள் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆகவே எல்லாம் எழுதி தான் வைக்கணும் எழுத்துல அப்படின்னு சொல்ல போனால் உலகத்தோட பெரிய புக்கை தான் உண்டு பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஆனால் பைபிளுடைய கருத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை நாம் எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு தான் நாம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4 வகையான வசனத்தை உட்கொள்ளுகிற அனுபவம் இருந்தால் தான் இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இந்த கடைசி காலம் வஞ்சிக்கிற காலம், வஞ்சிக்கிற ஆவி பயங்கரமாக கிரியை செய்து வசனத்தை எடுத்து தாறுமாறாக விளக்கி அவரவர் வசதிக்கு பண்ணுகிறார்கள். தாங்கள் செய்ய நினைத்ததுக்கு வசனத்தை ஒரு வசதியாக என்ன செய்து கொள்கிறாங்க, ஆக்கி கொள்கிறாங்க. ஏன்னா எந்த துருபதேசமே இதே பைபிளை வச்சு தான் சொல்கிறாங்க, வேறு புக்கை கொண்டு வந்து சொல்லலை, இதே பைபிள்லேருந்து அவங்களுக்கு அங்கே அங்கே ஒரு ரெண்டு வசனத்தை பொறுக்கி எடுத்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் வேறு வசனங்கள் அதற்கு எதிரடையாக இருக்கிறது, அதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சொல்ல போனால் சண்டைக்கு வருகிறார்கள், ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அதனால் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க இங்கே வருவாங்க, வாழை பிடிச்சா தலை பிடிப்பாங்க, தலை பிடிச்சா வாழை பிடிப்பாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, அந்த வாக்குவாதத்துக்கு முடிவே இருக்காது. கடைசியில் சண்டையிலையும் அடிபடியிலையும் தான் அந்த வாக்குவாதம் என்ன செய்யும், முடிவடையும். ஏன்னா வெறி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொன்னார், ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் கர்த்தருடைய சபைக்கும் அந்த காரியம்
அது இல்லை அப்படின்னா நான் உன்கிட்ட வாக்குவாதம் செய்து பிரயோஜனம் கிடையாது. நீ வாக்குவாதத்துக்குன்னே இருக்கிற, உன் அறியாமையில் இருக்கிற, தெரிந்து கொள்ளணும் வேண்டும் என்று இருக்கிறாய் என்றால் என் நேரத்தை உன்னிடத்தில் செலவு பண்ணி உன்னிடத்தில் பேசுவது பிரயோஜனம். ஆனால் நீ வேணும்னே உனக்கு நாலு பாயிண்டை வச்சுட்டு வாக்குவாதம் பண்ணணும்னே நீ இருக்கிற, வாக்குவாதத்தில் நோவு கொண்டு இருக்கிறான்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் அந்த மனுஷன்கிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு அங்கே வலிவு வலிவு போயிட்டே இருப்பான், இப்படி தரவே மாட்டான், அது தேவையில்லை. வாக்குவாதத்துக்குன்னே இருக்கிறான். அறிய வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு சொல்லுங்கள், அறிவில்லாமல் இருக்கிறவனுக்கு சொல்லுங்கள். வேண்டுமென்றே வாக்குவாதத்தில் வெறி கொண்டவன், நோவு கொண்டவனுக்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பிரயாசத்தையும் வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய வசனம் என்பது மிக முக்கியம். அதனாலே நாம் தேவ அன்பிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அவருடைய அன்பு நம்மில் பூரணப்படும். அன்பு பூரணப்படுவதற்கு இரண்டாவது விஷயம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். அப்ப முதல்ல சொன்னது பாருங்க, அன்புல பூரணப்படணும்னா வசனத்தை என்ன செய்யணுமா, கை கொள்ளணும். நான் வசனத்தை வாசிக்கிறதையும் தியானிக்கிறதையும் சொன்னேன், அதை வாசிக்கிறது தியானிக்கிறதுலாம் எதுக்கு, அதன்படி நடப்பதற்கு, கை கொண்டு நடக்கணும், அதுக்கு தான். அப்போ தான் அன்பு என்ன செய்யும், பூரணப்படும். இப்போ ரெண்டாவது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து கொண்டே இருந்தால் தான் அன்பு பூரணப்படும். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அது என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கிணறை வெட்டி தண்ணியை கோராமலே போட்டிருந்தால் அது பால் கிணறாகத்தான் என்ன செய்யும், போகும், இந்த தண்ணீர் பிறகு கெட்டுப்போ. அந்த கிணறை தோண்டியாச்சு, இனி டெய்லி தண்ணி இறைக்கணும். தண்ணி இறைக்க 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 புதுசாக என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஊறி 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 வந்து கொண்டே இருக்கும். அதுபோல தான் அன்பிலே இன்னும் வளர்ந்து பூர்ணம் அடையணுமானா இந்த அன்பு அன்பு இறைச்சிட்டே இருக்கணும், அன்பில் அன்பை எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருக்கணும், அப்படித்தான் செய்யணும். இது இந்த சேமித்து வைக்கிற மாதிரி வச்சா கெட்டு போயிடும், பயன்படுத்திட்டே இருந்தால் தான் இது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், எவ்வளோ தூரம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அன்பை நீ கூறு, அன்பை கொடு. உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அன்பு இருக்குன்னா அந்த அன்பை கொஞ்சம் வந்து நீ கொடுக்க ஆரம்பி, கொடுக்க கொடுக்க உள்ளே உனக்கு அன்பு என்ன என்ன செய்துட்டு இருக்கும், புதுசாய் ஊறிக்கொண்டிருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவ அன்பு நம்மில் என்ன செய்யும், பூர்ணப்படும். அப்போ நமக்கு ரெண்டாவது காரியம், அன்பிலே பூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்போ இருக்கிற அன்பை எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை எடுத்து பயன்படுத்தணும், பெற்றோர் பிள்ளைகள் அந்த அன்பை பயன்படுத்தணும், உடன் வேலையாட்கள் பழகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் நமக்குள் தேவன் வைத்திருக்கிற அன்பை, நம்ம எந்த அளவுக்கு அந்த அன்பில் வளர்ந்துருக்கிறோமோ அதை பயன்படுத்த ஆரம்பிப்போம், கொடுப்போம், கொடுக்க 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 ஊறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது முக்கியமான ஒரு காரியம். இதற்கு வேதம் அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகின்றது, எல்லாம் வாசித்தால் டைம் இருக்காது. 1 பேதுரு 1:22 என்ன சொல்லுதுன்னா, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறணும், ஒரு மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நீங்கள் மாறணும்னா சுத்த இருதயத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் ஊக்கமாக அன்பு கூர்ந்துட்டே இருங்க. அன்பு கூற அன்பு கூற உங்களுக்குள்ள சுத்திகரிப்பு வருது, மாயமற்ற அன்பாக அது மாறுது, உங்களுக்குள்ளே அந்த அன்பு பூரணப்படுகிறது, வளருகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த மாயமற்ற ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களாக மாறும்படி, அது பூரணப்படுதலில் ஒரு முக்கிய கட்டம், சகோதர சிநேகத்தில் மாயமற்றவர்களாய் வளருவது. அதுக்காக நீங்கள் சுத்தத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டு இருங்க, அன்பு கூர்ந்து கொண்டே இருங்க. அன்பு கூற அதில் வளருவீர்கள். ரெண்டாவது, ரோமர் 16:16 சொல்லியிருக்கிறது, 1 கொரிந்தியர் 16:20 சொல்லியிருக்கிறது, பரிசுத்த முத்தத்தோடு என்ன செய்யுங்கள், வாழ்த்துங்கள். ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:12 வரும் பொழுது பரிசுத்த முத்தத்தோடு என்ன செய்யுங்கள்,
வாழ்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. சகோதரர்கள் ஒருவரோடொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்த வேண்டும். சகோதரிகள் தங்களுக்குள் பரிசுத்த முத்தத்தோடு என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்தணும். நாம் பொதுவாக கர்த்தருடைய பந்தி ஆராதனை, கால் கழுவுதல் ஆராதனை இவைகள் முடிந்த உடனே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி என்ன செய்கிறோம்? முத்தம் கொடுக்குறோம். ஆனால் அதுக்குன்னு அதில் தான் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொரு ஃபெலோஷிப்பும் முடிஞ்ச உடனே என்ன செய்யலாம்? கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பை வெளிப்படுத்துறது எப்பவுமே அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு முறை அப்படி தானே. அதை ஒரு ஹக், ஒரு தழுவி கொள்வது என்று சொல்வது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற முறை. கையை பிடிச்சி குலுக்குறோம், அது ஒரு முறை. ஒரு தோளில் கையை போடுறோம், அதெல்லாம் என்ன? அன்பை வெளிக்காட்டுகிற விதங்கள். ஒரு முத்தம் கொடுக்குறோம், அன்பை வெளிக்காட்டுகிற விதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பேட்ச் பண்ணுறோம், தட்டி கொடுக்குறோம், இப்படி ஏதோ ஒன்று. இப்படி அன்பை சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பொழுதும் என்ன செய்யணுமா? வெளிப்படுத்தணும். அந்த அப்போ தான் அன்பிலே அன்பை கொடுக்குறோம், அன்பை காட்டுகிறோம். சில இடத்துல நமக்கு இது எல்லாருக்கும் எப்பவும் புரியாது. சில சூழ்நிலை ரொம்ப புரியும். ஒரு சமயம் ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்தேன். ஒரு வயதான தாத்தா தெருவிலே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவர். அவருக்கு யாருமே கிடையாது, அனாதையான ஒரு தாத்தா. அவர் வந்து எப்போ ரோட்டில் போகிற ஆட்கள்கிட்டலாம் கையேந்துவார். அப்போது யார் யாரோ எதோ கொடுத்துட்டு போவாங்க, தூக்கி வீசுவாங்க, சிலர் கையில் கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் நடக்கும். இப்படியே இருக்குது அவருடைய வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு அப்பாவும் ஒரு மகளும் நடந்து வந்தாங்க, சின்ன பிள்ளை. அப்போது அந்த தகப்பன் அந்த வயதானவருக்கு ஒரு பைசா கொடுக்குறார். கொடுக்கும்பொழுது இந்த பிள்ளை நல்ல ஒரு சிரிச்சிரிச்சிட்டு அவர்கிட்ட அப்படியே பய் சொல்லுது. அவர் அப்படியே அழுது கொண்டே இருந்தாராம். ஏன்னா எத்தனையோ காலங்களாக, வருஷங்களாக நான் அந்த இடத்துல இருந்து பிச்சை எடுக்கிறேன், எனக்கு பைசா தான் கிடைத்தது, ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு சிறு உள்ளத்திலிருந்து அன்பு கிடைத்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அவருக்கு பிழைப்புக்கு பைசா கிடைத்து கொண்டு இருந்தது, ஆனால் இன்றைக்கு தான் முதல் முதலாக என்ன கிடச்சிதான், எத்தனையோ வருஷத்தில் அன்பு. எப்படி அந்த அன்பு கிடச்சிது? ஒரு சிரிப்பு, அந்த சின்ன குழந்தையுடைய களங்கம் இல்லாத ஒரு சிரிப்பு. அவருக்கு எத்தனையோ வருஷம் அவருக்கு அது கிடைக்கல. பாருங்க, அப்போ அந்த அவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னு சொல்லி. அப்போ ஒரு சிரிப்பே அன்பை எப்படி பரிமாறுது. அதுபோல் ஒரு கொடை. கொடைனா என்னது? இந்த கொடையை சொல்லலை, இந்த கொடுக்கறது இல்லையா. ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதோ, ஒரு சின்ன ஒரு பொருள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறதோ அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. கிஃப்ட் கொடுக்கறது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. இது மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் ஆஃப் லவ், அன்பின் கிரியைகள் இருக்கிறது. சின்ன சின்ன கிரியைகள். இந்த சின்ன சின்ன கிரியைகள் கூட அன்பை என்ன செய்கிறது? வளர்க்கிறது. பார்த்து, முகம் பார்த்து, ஒரு சந்தோஷமாக ஒரு சிரி சிரிக்கிறது, அது அன்பை வளர்க்கிறது. இப்படி எத்தனையோ விதங்கள் அந்த அன்பை நம்ம வந்து பரிமாறும். சில வார்த்தைகள் அவங்கள பேசுறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதை சொல்ல வேண்டியிருக்கு. நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்ல வேண்டியிருக்கு. கணவன் மனைவிக்குள் பகிர்ந்து கொள்ளணும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள், முதியவர்கள் இருக்கிறாங்க, சில வார்த்தைகள் உள்ள, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு முதியவர்கள்ட்ட நமக்கு சொல்ற பழக்கம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பேசுகிற மற்ற வார்த்தைகள் அதை புரிய வைக்கும். அவங்களை விசாரிக்கிற அந்த வார்த்தைகள், என்னை என் மகன் நேசிக்கிறான், என் மகள் என்னை நேசிக்கிறான், மருமகள் என்னை நேசிக்கிறாள், புரிந்து கொள்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம அன்பிலே நாம் அன்பை பரிமாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கே பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் சொல்லியிருக்கு. மூன்றாவது 1 தெசலோனிக்கேயர் 4:18, தேற்றுங்கள் சொல்லியிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:18 குறிப்பாக யாரை சொல்லியிருக்குன்னா, தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார், பரிசுத்தவான்கள் சீக்கிரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய விஷயத்திலே இழந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆறுதல் கொடுக்க முடியும். தேற்றுங்கள் இதெல்லாம் அன்பை பரிமாறுறது. ஒரு ஆறுதல், நம்ம ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அவரை போய் சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்வது என்பது, அது இந்த ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிற அந்த செயல். இதிலே நம்முடைய அன்பு பூரணப்படுகிறது. கடமைக்காக அல்ல, உண்மையாக சென்று அவர்களை விசாரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் படுத்த வேண்டும். 4வது 3:13 சொல்லுது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அதிலே குறிப்பாக 10:24-25 சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி அந்த விஷயத்தில்
குறிப்பாக புத்தி சொல்லுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள் சொல்லும் பொழுது எக்ஸாட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் போட்டு எக்ஸாட் பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. இப்போ நமக்குள்ள சகோதரர்கள் இருக்கிறாங்க, நம்மெல்லாம் ஒன்றா ஆராதிக்கிறோம். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை காணும் பொழுது அதை நாம் தூற்றக்கூடாது, வெளியே பேசி சிரிக்கக்கூடாது, உள்ளத்தில் வச்சு சந்தோஷமாக நினைக்கக்கூடாது. அந்த குறைவை, அவருடைய குறைவை கண்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தது அவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லணும், கொஞ்சம் அன்பாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது புத்தி சொல்லலாம். பிரதர், நீங்கள் கரெக்டாக எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வரலையே பிரதர், போன சண்டே நான் பார்த்தேன் நீங்கள் இல்லையே, வாங்க பாருங்கள். நம்ம கத்தரை ஆராதிக்கும் பொழுது கத்தர் நம்மை கனம் பண்ணும், கத்தரை நம்ம கனம் பண்ணும் பொழுது கத்தர் நம்மை கனம் பண்ணுவார். சும்மா ரெண்டு வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்தினா அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உணர்வு வரும், சரி வரணும். என்ன பிரதர் கொஞ்சம் முன்னெல்லாம் நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஆராதிப்பீர்களே, கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நல்லா ஆராதிங்க கத்துற அப்படின்னு ஒரு சின்ன ஊக்கம் கொடுத்தா அது பெரிய சந்தோஷம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர், அடுத்தவங்க நம்மளை ஊக்கப்படுத்தும் பொழுதும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். நாமளும் ஒரு உரிமையோடு அன்போடு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை ஞானத்துடன் விவேகத்துடன் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டியது பைபிள் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். ஐந்தாவது கொலோசியர் 3:16 அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இதே தான், போதித்து புத்தி சொல்லி கொண்டிருங்கள். கொலோசியர் 3:16 போதித்து புத்தி சொல்லி கொண்டிருங்கள். அதே தான் எபேசியர் 5:19 ஏற்கனவே வாஸ்தோம். அந்த புத்தி சொல்லுதல் எப்படியா, கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் புத்தி சொல்றது. உதாரணமாக சிலருக்கெல்லாம் அந்த நல்ல கிருபை இருக்கு, ஒரு வீட்டில் போனால் சந்திச்சு பேசியாச்சு, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் புரிஞ்சாச்சு, அடுத்தது சரி புறப்படும் போது ஒரு வார்த்தை ஜெபிப்போம் என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன பாட்டு ஒரு ரெண்டடி பாடுவார்கள். அந்த பாட்டே ஒரு பெரிய கிரியை அவர்களுக்குள் செய்யும். சங்கீதங்களினால் ஞானப்பாட்டுகளினால் கீர்த்தனைகளினால் புத்தி சொல்வது. அந்த பாட்டு ஒருவேளை அவர்கள் துக்கத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த ரெண்டடி பாடுறது ஒரு ஆறுதலை அவர்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை சில காரியத்துக்கு பாட்டே போதனையை கொடுக்கும். அப்படிப்பட்ட நிறைய பாடல்கள் இருக்கு, ஞான பாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யுது, போதிக்கிறது. வசனங்கள் இருக்கிறது, வசனத்துடைய அர்த்தத்தில் உள்ள பாடல்கள் இருக்கிறது, அந்த சமயத்தில் அதை எடுக்கும் பொழுது அது ஒரு அழகான ஒரு ஒரு போதனையை கொடுக்கிறது. இது மாதிரி பாடல்களினாலேயெல்லாம் நாம் புத்தி சொல்லலாம், போதித்து புத்தி சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது எபேசியர் 4:2 மற்றும் கொலோசியர் 3:13 தாங்குதல், அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், தாங்குங்கள். தாங்குதல், சகித்து கொள்ளுதல், இதெல்லாம் வருதில்ல, தாங்குங்க, குறைவில் தாங்குங்க. அதுக்கு தான் நாம் சபையாக இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவி குடும்பம் குடும்பமாக இருக்கிறாங்கன்னா எதுக்கு இருக்கிறாங்க, ஒருத்தருடைய குறைய ஒருத்தர் தாங்குறதுக்கு தான் ரெண்டு பேரும் இருக்காங்க. அதே மாதிரி சபையில் இத்தனை விசுவாசிகள் கூடி இருக்கிறோன்னா ஒருத்தருடைய குறைய ஒருத்தர் தாங்குறதுக்கு தான் இருக்கிறோம். தாங்குதல் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி தாங்கும் போது அந்த அன்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஆகவே அன்பிலே இன்னும் வளருகிறோம். ஒவ்வொரு முறை மற்றவர்களுடைய ஒரு குறைவை காணும் பொழுது ஒரு வார்த்தையை போட்டு அவங்களை தாக்குகிறது அல்லது ஒரு செய்கையினால் அவர்களை தாக்குகிறது, இது ரொம்ப பிரயோஜனத்தை கொண்டு வராது. தாங்குவோம் என்றால் அது நிச்சயமாய் பிரயோஜனம், அது அவர்களுக்கும் பிரயோஜனம், நமக்கும் தேவ அன்பிலே வளருகிற விஷயத்திலே அது பிரயோஜனமாக இருக்குது. அதனால் மற்றவருடைய குறையை காணும் பொழுது உடனே குறை பேசக்கூடாது, தாக்கக்கூடாது, எதுலேயும் தாக்கக்கூடாது. சிலர் டைம் பார்த்து கொண்டிருப்பார், எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் வச்சு ஒரு தாக்க என்ன பண்ணிடுவார், தாக்கிடுவார். தாக்கக்கூடாது, தாங்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த தாங்குதல் நாம் செய்ய செய்ய நாம் கிறிஸ்துவின் அன்புக்குள் இன்னும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், வளர்றோம், அந்த பூர்ணமாகுதலின் பாதைக்கு உள்ளே போயிட்டே இருக்கிறோம். எவ்வளவு தாங்க முடியுமோ தாங்கணும், ஜெபத்தில் தாங்கணும், சில வார்த்தைகள் சொல்லி அவர்களை தாங்கலாம். தாங்குதல், சில இடத்துல நம்ம வாயை மூடி வச்சுட்டு இருக்கிறதே அவங்கள தாங்குகிறது பெரிய தாங்குதல், அது வாயை திறக்காமல் இருக்கிறதே பெரிய தாங்குதல். அந்தந்த தேவை சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் என்ன செய்ய வேண்டும், தாங்க வேண்டும், தாக்கவே கூடாது. 7வது கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது, மன்னிக்கிறது, இதுவும் அன்பை வெளிப்படுத்துறது. அன்பு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறுற விஷயத்திலே மன்னிக்கிறது, மன்னிக்கிறது, நான் மன்னிக்கிறோம், நான் இவருக்கு மன்னிக்கிறேன்,
அன்பு பரிமாறப்படுது. எவ்வளவு மன்னிக்கிறீங்களோ அவ்வளவு அன்பிலே பூரணத்துக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம செய்து பார்க்கணும். செய்து 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 வரும்பொழுது தானா நம்ம அறியாமலே நமக்குள்ள அந்த தேவ அன்பு என்ன செஞ்சுட்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமா இருக்கும். என் உள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, யாரை பற்றியும் மனத்தாங்குதல் இல்லை, யாரை பற்றியும் குறைபாடு இல்லை, குறுகுறுப்பு இல்லை, கருகருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, அழகா இருக்குது. ஹல்லேலூயா. அன்பு, அன்பு என்பது ரொம்ப அழகானது. அன்புக்கு எந்த விலை கொடுத்தாலும் இந்த அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, காண முடியாது. இன்னைக்கு உலகமே அன்பு இல்லாம தான் கிடந்து தவித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து நமக்கு அழகான அன்பை அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் உள்ளே ஊற்றி இருக்கிறார். இனி நம்ம அந்த அன்பிலே பூரணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதுக்கு ஒன்று, மன்னிக்கணும், நல்லா மன்னிக்கணும். எவ்வளவு மன்னிக்க முடியும், தப்பு செய்தாங்க மன்னிச்சாச்சு, அடுத்த தப்பு செய்தாங்க மன்னிச்சாச்சு, அடுத்த தப்பு செய்தாங்க மன்னிச்சாச்சு, அவன் தப்பு செய்துட்டே இருக்கான், மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். தானே பேதுரு கேட்டார், ஆண்டவரே இது எப்படி நீ சொல்ற, எவ்வளவு தடவை மன்னிக்கணும், எவ்வளவு தடவை மன்னிக்கணும். அப்புறம் அவரே ஒரு கணக்கு போட்டு சொல்றாரு, கர்த்தாவே ஏழு தடவை மன்னிக்கலாமா, ஏழு தடவை சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சொன்னார் ஏழு இல்லை, ஏழு எழுபது தரம் என்ன செய்யணும், ஏழு எழுபது தரம் மன்னிக்கணும். இப்ப இவர் கூட்டி கழித்து மல்டிப்ளை பண்ணி பார்த்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் இவர். அதுக்கு அர்த்தம் என்ன, நீ அளவில்லாமல் மன்னி, மன்னித்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. மன்னிப்பு தான் நமக்கு முக்கியம். மன்னிக்க மன்னிக்க நம்ம கிறிஸ்துவின் அன்பில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், அவனை எப்படி மன்னிப்பேன், அவனை எப்படி மன்னிப்பேன், இவளை எப்படி மன்னிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கணும். சில வேளை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை மன்னிக்கவே கூடாதுன்னு வச்சுருப்பீங்க, அந்த ஆள் ஆண்டோர் பாதத்தில் விழுந்து ஆண்டோடைய மன்னிப்பை வாங்கிவிடுவார். அவர் செய்த தப்பு, ஆனால் தப்பும் செய்துட்டு பிறகு போய் உணர்த்தப்பட்டு அவர் விழுந்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி அவர் என்ன பண்ணிடுவார், நல்லா மன்னிப்பு வாங்கிடுவார். கர்த்தருக்கு முன்னால் அவர் மன்னிப்பு வாங்கிட்டு நிற்பார். அப்போ நீங்கள் மட்டும் என்ன கொடுக்க மாட்டீங்க, மன்னிப்பை கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் அது தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சீமேயை மன்னித்தான். ஆனால் தாவீதோடு கூட நடந்த யோவாபு பார்ட்டிகள் சீமேயை என்ன செய்யலை, மன்னிக்கலை. தாவீது அப்னேரை மன்னித்தான், ஆனால் யோவாபு அப்னேரை என்ன செய்யவில்லை, மன்னிக்கவில்லை. அப்ப பாருங்கள், தாவீதோடு கூட நடந்தாலும் தாவீதுடைய இருதயம் யாருக்கு வரல, யோவாபுக்கு வரல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சொல்லு தப்பா நினைச்சிட்டாங்க, உடையும் பொறுத்தாலும் உடையும் வீட்டு நாய் பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம கதையா இருக்கு. அவர் உண்டாக்குனவரையும் மன்னிச்சாச்சு, ஆனா நம்ம மட்டும் என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன். அது என்ன விஷயம், அவரே மன்னிச்சாச்சே, அப்புறம் நமக்கு என்ன வேலை. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதில் ஒரு கஞ்சத்தனம் படக்கூடாது. தாராளமாக ஏராளமாக மன்னிப்பை என்ன செஞ்சிட்ருக்கணும், கொடுக்கணும். மன்னிக்க மன்னிக்க நம்ம வி ஆர் ஃப்ரீ. மன்னிக்காமல் இருக்க மன்னிக்காமல் இருக்க இங்கே ஏறிட்டு இருக்குது பாரம். இருதயத்தை பாதிக்கும், ஆவிக்குரிய ஜீவத்தை பாதிக்கும், சரீரத்தை பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும், தெய்வீக பயணத்தை பரலோகத்துக்கு நேராய் போகிற யாத்திரையை பாதிக்கும். மன்னிச்சாச்சுன்னா ஃப்ரீ ஆயிடும், ஃப்ரீடம், நல்ல நிம்மதி பெருமூச்சு விடலாம். இப்படி யாரையும் நம்முடைய உள்ளத்திலே எடுத்து வச்சு மன்னிக்காம இருந்து அவங்கள சுமந்து கொண்டு அலைவதை பார்க்கிலும் அங்கங்கே மன்னித்து 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 விட்டுட்டு ஃப்ரீயான உள்ளத்தோடு சந்தோஷமா போகணும். அப்போ ஒரு பாடல் பாடினாலும் அது விடுதலையான உள்ளத்திலேருந்து வரும். மன்னியாத இருதயத்திலேருந்து பாட்டு பாடினா பாட்டு ஃப்ரீயாக வராது, ஸ்தோத்திரம் வராது, ஆராதனை வராது, அந்நிய பாஷை வராது, ஒன்றும் வராது. எல்லாம் கட்டப்பட்ட நிலை. ஆராதிங்கன்னு சொன்னால் வராது. ஏன்னா இங்கே மன்னியாத தன்மைகள் உள்ளேருந்து பயங்கர கட்டு, இங்கேருந்து வர மாட்டேங்க. அதனால் மன்னிக்கணும். அது நம்மை தேவ அன்பிலே பூரணப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏழாவது மன்னிப்பு. எட்டாவது எபேசியர் 5:21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்லியிருக்குது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஏற்கனவே சொன்னது தான், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து இணங்கணும். இது அன்பை பரிமாறு. அன்புனால தான், அன்புனால தான், வேற ஒன்றும் இல்லை, அன்புனால. சரி, இந்த பிரதர் எனக்கு பிந்தி இந்த சபையில் வந்த பிரதர், ஆனால் இன்றைக்கு அவர் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியாக இருக்கார், நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன். ஓகே, ஆனாலும் ஒரு அன்புனால அவர் சொல்லுவதுக்கு நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன். பாருங்க, சரி, இவர் இந்த பொறுப்பில் கொடுத்தாங்க, ரைட்டு, சபையில் இந்த காரியத்தை செய்கிறார். ஆனால்
ஒருவேளை இன்னொரு இடத்துல நமக்கு கீழே அவர் வேலை பார்க்குறவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நம்ம ஒரு ஒரு கம்பெனி இல்லையோ இங்கேயோ நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம மேலே இருக்கிறோம், அவர் கீழே இருக்கிறார். ஆனால் இங்கே வந்து சபையின் விஷயத்தில் அவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு பொறுப்பு நம்மளுக்கு மேலே கொடுத்தா நம்ம அங்கே என்ன செய்யணும், என்ன செய்யணும், கீழ்படியணும். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், அந்த காரியத்தில் நம்ம கீழ்படிஞ்சு தானே ஆகணும். இன்னும் சொல்லணும், புரிந்து கொள்ளக்கா சொல்கிறேன், கணவன் மனைவி, இந்த மனைவி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கணவன் வந்து ஒரு சாதாரண பிரஜை, மனைவி யாராக மாறியாச்சு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ கலெக்டர் போட்ட ஆர்டருக்கு இவ தானே அப்படி சொன்னா அங்கே அவர் என்ன செய்யணும், அவங்களுக்கு கீழ்படியணும். அம்மா ஆர்டர் போட்டாச்சுன்னா இவரும் எல்லாரும் கீழ்படியாத மாதிரி அந்த காரியத்தை கீழ்படியணும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நான் தான் கலெக்டர், நீர் சமையல் பண்ணிடுறா, சாப்பாடு ரெடியாக இருக்கான்னு கேட்டால் சரியாகாது. அங்கே கலெக்டராக இருக்கட்டும், இங்கே வந்து செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்து புருஷனுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்திருக்கணும். ஸோ இதை நம்ம புரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவருக்கொரு கீழ்ப்படியுங்கள், அந்தந்த அந்தந்த இடங்கள் அந்தந்த சூழ்நிலைகளில் கரெக்டாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இனி ஒன்று மறுபக்கம் சொல்லுகிறார், ரோமர் 14:13 சொல்லுகிறார், ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். செய்யுங்கள் செய்யுங்கள் என்று 8 காரியம் சொன்னோம், செய்யாதிருங்கள் என்று ஒரு காரியம். அன்பிலே வளர வேண்டும் என்றால் ஒருவரையும் நீங்கள் யாரா தீர்க்காதிருங்கள், குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதிருங்கள், தீர்க்காமல் இருங்கள். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களை நான் சொன்னேன், வசனத்தை அதிகமாக கை கொள்ளும் போது அன்பு பூரணப்படுது, ரெண்டாவது ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அந்த அன்பை நாம் பயன்படுத்தி கொள்ளும் போது அன்பு என்ன செய்கிறது, பூரணமாகுது. இன்னும் ஒன்று கூட சொல்லி நான் நிறுத்தி விடுகிறேன், 1 யோவான் 4:17 வாசிங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஸ்தோத்திரம். இது ஒரு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கு, நியாய தீர்ப்பு நாளிலே பயம் இல்லாமல் இருக்கிறோம்னா அன்பு பூரணப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அதாவது மறுபக்கம் அன்பில் பூரணப்பட பூரணப்பட நியாய தீர்ப்பு நாளில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம், நியாய தீர்ப்புக்கு பயம் இல்லை. அன்பில் எவ்வளவு பூரணப்படுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட தேவையில்லை. அப்போ இது ஒரு ஒரு பக்கம் நமக்குள்ளே செக் பண்ணலாம், நான் வரப்போகிற நியாய தீர்ப்பை நினைத்த உடனே எனக்குள்ள ஒரு பயம் பிடிக்கிறதா, அப்படின்னா நான் இன்னும் அன்பில் சரியா வளரலை, இன்னும் வளரணும். வரப்போகிற தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையையும் நியாய தீர்ப்பையும் குறித்து சிந்தனை வரும் பொழுதே எனக்கு ஒரு நடுக்கம் பிடிக்கிறது, எனக்கு ஒரு பயம் வருகிறது என்று சொன்னால் நான் சரியில்லை, அன்பிலே நான் இன்னும் அதிகம் வளர வேண்டியது அவசியம். எனவே நாம் அன்பிலே பூரணப்பட பூரணப்பட தான் அந்த நியாய தீர்ப்பை குறித்த பயமும் நமக்கு போ. 1 கொரிந்தியர் 13 சொல்லியிருக்கு, அன்பிலே பயம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அதிலும் வளரணும். நாம் நம்முடைய இந்த சென்ஸ்லே நான் சொல்வேன்னா வேத வசனத்தை கை கொள்வதனால் அன்பிலே பூரணப்படுகிறோம், அடுத்து சொன்ன ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதனால் அன்பிலே பூரணப்படுகிறோம், அந்த நியாய தீர்ப்புக்கு பயமில்லாமல் வாழுகிறோம், வாழுவதனால் நாம் அன்பிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பூரணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி பயம் இல்லாமல் வாழணும்னா அதுக்கு தக்கதாக நம்முடைய ஜீவியத்தை சரி பண்ணணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஒரு நிமிடம், இந்த அன்பிலே எங்களை வர வர நீர் பூரணம் படுத்தும் ஆண்டவரே, நாங்கள் அஸ்திபார உபதேசங்கள் மூல உபதேசங்களை மட்டும் சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிறவர்களாய் இராதபடி இந்த அன்பிலே வளர்ந்து பூரணத்துக்கு நேராய் கடந்து செல்லத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும் என்று எல்லாரும் ஒரு வார்த்தை தயவாய் ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் த லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாய் திறந்து நாம் கேட்க வேண்டும். ஒரு செய்தி, ஒரு ஒரு வேத பாடம் நாம் கேட்டோம் என்றால் கட்டாயமாக அதன் முடிவிலே ஒரு தீர்மானம் வரட்டும், ஒரு ஜப விண்ணப்பம் வரட்டும். கர்த்தாவே, நான் இந்த அன்பிலே பூரணப்பட வேண்டும், பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு. இதற்காக நான் தேவ வசனத்தை இன்னும் அதிகமாக பயன்படுத்த அதன்படி அதை கை கொண்டு நடக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வசனத்தின் மேல் ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் என்னில் பெருகட்டும் ஆண்டவரே. அந்த வசனத்தை தினமும் வாசிக்க, வசனத்தில் சிலதை தியானிக்க,
அனுதினமும் வாசிக்க, கர்த்தாவே அந்த வசனங்களை ஜோடு சேர்த்து உமது ஆவியின் ஒத்தாசையோடு படித்து அநேக தேவ ரகசியங்களை வேதத்திலிருந்து நான் வெளிக்கொண்டு வர மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு கிருபை தாருமப்பா. அவைகளையெல்லாம் நான் கை கொண்டு நடந்து அதன் மூலம் அன்பிலே பூரணப்பட எனக்கு கிருபை தாரும். நான் சொல்லும் பொழுதே நீங்களும் வாய் திறந்து மனம் விட்டு சொல்லி ஜெபியுங்கள். இந்த ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமானது. நியாய தீர்ப்பை குறித்து பயந்து நடுங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா, அல்லது வசனத்தை கை கொண்டு மற்றவர்களை நேசித்து நல்ல முறையில் ஜீவியத்தை சீர்திருத்தி வாழுகிறீர்களா? அப்படி ஜீவியத்தை சீர்திருத்தி நியாய தீர்ப்புக்கு பயமில்லாமல் வாழ வாழ தேவ அன்பு பூரணப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ அன்பு பூரணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பிலே பூரணப்பட்டால் அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அன்பு நிறைந்த தேவனை நாம் சந்திக்க முடியும். அன்பு நிறைந்த தேவனோடு நாம் யுகாயுகமாய் வாழப்போகிறோம். அன்பில்லாத உள்ளம் எப்படி அன்பு நிறைந்த தெய்வத்தோடு சேர முடியும்? மன்னிக்காத உள்ளம் எப்படி அன்பு நிறைந்த தெய்வத்தோடு சேர முடியும்? அனபடினால்தான் அந்த அன்பு நிறைந்த தேவனோடு நாம் சேர்ந்து நித்தியத்தை கழிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளம் அன்பிலே பூரணப்படணும். கத்தர் கிருபை செய்வாராக. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். இன்றைக்கு பூர்ணமாகும்படி கடந்து போவோம் என்ற வரிசையிலே, அதிலே பூரண சர்க்குணம் என்ற விஷயத்திலே கர்த்தாவே அன்பு என்கிற அடிப்படை குணத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதிலே தேவ வசனங்களை கை கொள்ளும் போது அன்பு பூரணப்படுகிறது, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் பொழுது அன்பு பூரணப்படுகிறது, நியாய தீர்ப்பை குறித்து பயமற்ற ஒரு வாழ்க்கை செய்யும் பொழுது அந்த அனுபவத்திலே அன்பு பூரணப்படுகிறது என்று பார்த்தோம். இந்த மூன்று காரியங்களில் நாங்கள் வெற்றி பெற வளர்ச்சி அடைய, அதனால் அன்பில் பூரணப்பட்டு அன்பு நிறைந்த உம்மோடு ஒரு நாள் நாங்கள் வந்து சேர்ந்து விட எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.